ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளே ரூம் 2. அகெயின் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கேமை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். இந்த கேம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்குது. கேமோட நேம் ஸ்ட்ரே. ஸ்ட்ரேனா தமிழில் வழி தவறுதல்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கேமோட ஸ்டோரியும் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. வெல், எனக்கு பிடிச்ச நிறைய எலிமெண்ட் இந்த கேமில் இருந்தது. மேலும் கிரிட்டிக் சைட்லையும் நல்ல ஒரு ரிவ்யூவை வாங்கியிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ கேமரா வந்திருந்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, கேம்ல புரோட்டகனிஸ்டா ஒரு பூனா தான் காட்டிக்கப்பட்டிருந்துச்சு. அதனாலயே நிறைய பேர் இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தாங்க. ஆனா போன வருஷம் வர இந்த கேமை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. அன்னபூர்ணா இன்டராக்டிவ் அவங்களோட வேறு சில கேம்ஸ்களுக்கு இன்வால்மெண்ட் கொடுத்ததுனால என்னமோ இந்த கேமை பத்தி எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. பட் ரீசன்ட் டைம்ஸா இந்த கேமை பத்தி நல்லாவே ப்ரொமோஷன் பண்ண தொடங்கியிருந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த கேம் அவ்வளவு ஒர்த்த அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். வெல், இது ஒரு சிங்கிள் பிளேயர் ஸ்டோரி டிரிவன் அட்வென்ச்சர் கேம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், நம்மள பல பேர் இந்த ஜேர்னல்ல தான் கேம் விளையாட தொடங்கணும். அதனாலயே இந்த ஜேர்னல்ல எந்த ஒரு கேம் வந்தாலுமே நல்லாவே பிடிச்சு போகுது. அந்த ஒரு செயல இந்த ஸ்ட்ரே கேமே எடுத்துக்கலாம் சொல்லி நினைக்கிறேன். கேமோட ஸ்டோரி எந்த மாதிரி அமையுதுன்னா, பாசிகள் பிடிச்ச பாதாள சாக்கடைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 4-5 பூனைகள் சேர்ந்து வாழ்ந்துட்டு வருது. அந்த பூனைகள் அண்டர் கிரவுண்ட்ல மேல போகும்போது ஒரே ஒரு பூனை மட்டும் வழித்தவரதெல்லாம் அண்டர் கிரவுண்டுக்கு போய் மாட்டிக்குது. இதுல இருந்துதான் இந்த கேமோட நேம் ஸ்ட்ரேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது வழி தப்பி போகுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. பூனை அந்த இடத்துக்கு போனதுமே ரொம்ப வித்தியாசமான நிறைய விஷயங்களை பாக்குது. குறிப்பா அந்த இடத்துல ஹியூமன்ஸ் சொல்லிட்டோ அனிமல்ஸ் சொல்லிட்டோ எந்த ஒரு உயிரினமும் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சில உயிரை குடிக்கிற அட்டைகளும் இயந்திர மனுஷங்களும் மட்டும்தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் இந்த நிலைமையில அந்த பூனை ஒரு சின்ன ரோபோட்டை கண்டுபிடிக்குது. அந்த ரோபோட்டோட நேம் பீட்ரோல். என்னதான் பூனையா இருந்தாலும் நம்ம அந்த பூனையை வச்சு விளையாடுறதுனால நம்மளோட அறிவு அந்த பூனைக்கு இருக்கிற அளவுக்கு தான் இந்த கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனாலயே அந்த பீட்ரோல் ரோபோட்டு கூட கம்யூனிகேட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிறது மாதிரி காணிக்கப்படுது. அதுக்கப்புறமா தான் இந்த புதுவிதமான உலகம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கும் வெளி உலகம்னா என்னதுன்னே தெரியாதுங்கிறதும், இவங்களுக்கு சூரிய வெளிச்சம்னா எப்படி இருக்கும்னே தெரியாதுங்கிறதும் அந்த பூனைக்கு தெரிய வருது. ஸோ அந்த பீட்ரோலுங்கிற ரோபோட் இதை எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்குது அந்த பூனை கூட சேர்ந்து. அதுக்காக அந்த பூனையோட சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணுது. அதுதான் இந்த கேமோட கதையாகவும் அமையுது. என்னடா இது மொத்த ஸ்டோரியும் சொல்லிட்டேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இந்த கேமோட கேம் பிளே ரொம்பவே வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிங்கிள் பிளேயர் அட்வென்ச்சர் கேம் அமையிறதுனால கேமோட ஸ்டோரியை விட கேமை எப்படி கொண்டு போறாங்கிறது தான் முக்கியமான விஷயமா அமையுது. கீரா த பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் கேம்லையும் இதே விஷயம் தான் அமைஞ்சுது. கேம் பிளேல நிறைய விஷயங்களை ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரே கேம்லயும் நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல சில விஷயங்கள் கேமுக்கு தேவையில்லாததா இருக்கும். லைக் இந்த கார்பெட் எல்லாத்தையும் சுரண்டது மாதிரியான கிட்டி திங்ஸ். நீங்க பூனையா பிளே பண்ணாலுமே நீங்க பூனை கிடையாது. சோ அதெல்லாத்தையும் போய் ஒரு தடவை பண்ணுவீங்க, எப்பவுமே பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. வெல், அதெல்லாம் தவிர்த்து நிறைய விஷயங்களை கேம்ல கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸும் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியது வரும். அதை வச்சு நிறைய அபிலிட்டிஸும் நீங்க அன்லாக் பண்ணலாம். அதாவது பீட்ரூல் ரோபோட்டோட சக்தியை அதிகப்படுத்த முடியும் உங்களால. அதுக்காகவே நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியது வரும். மேலும் கேட்னா அழகா கொலிஷன் அதிகமா வச்சு காணப்படுது. நிறைய சின்ன சின்ன இடங்கள் பூனைகள் மட்டுமே புகுந்து போகிறது மாதிரி அழகாவே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஹாங்காங்ல இருக்கக்கூடிய கோவலூன் வால்டு சிட்டிங்கிற ஒரு சிட்டியை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி இந்த வியர்டு டவுட் வந்திருக்கலாம், பூனை வச்சு பிளே பண்றதுனால எப்படி பேச முடியும், அப்படி பூனை பேசினாலும் அந்த அளவுக்கு பிளசண்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இந்த விஷயத்தை சரி கட்டுறதுக்காக கேம்ல ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது அந்த பீட்ரோலுங்கிற ரோபோட் மூலமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம். கேம் நடக்கக்கூடிய வேர்ல்டுலயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரோபோட்டை தான் பார்க்க போறோம். அதனாலே அந்த பீட்ரோல் ரோபோட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிற நாம ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பீட்ரோல் ரோபோட்டோட ஃப்ரெண்டாவே மாறிடுறது மாதிரி அழகாவே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சிஸ்டம் ரெக்யூமெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெவி சிஸ்டம்லாம் தேவையில்லை. லைட் சிஸ்டம்லையும் பிளே பண்றது மாதிரி தான் இருக்குது. மினிமமா ஒரு என்விடியா 650 இருந்தாலே போதும் இந்த கேம் பிளே பண்றதுக்கு. அதாவது ஒரு 2GB மெமரி இருக்கக்கூடிய கார்டே போதும். பட் ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸா
1050-1060 கார்டு கூட நல்லா தான் இருக்கும் சொல்லி சொல்றாங்க. கேம் வந்து எக்ஸ்பாக்ஸ் தவிர மற்ற கன்சோல்களான PS4 PS5க்கு ரிலீஸ் ஆயிருக்குது. PS5ல டிஜிட்டல் எடிஷனும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிசிக்கல் காப்பியும் கொடுத்துருக்காங்க. PS4ல டிஜிட்டல் எடிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிசி சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டீம்ல இந்த கேம் அவைலபிளா இருக்குது. ஸ்பெஷல் ப்ரொமோஷன் ஆஃபர் ஆட்டு ஒரு 700 வரை வச்சிருக்காங்க. ஒன் டேக்கு அப்புறம் 750 அளவுக்கு சேஞ்ச் ஆயிரும். சோ நீங்க செக் பண்ணி பார்க்கும் போது என்ன பிரைஸ் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கோங்க. மேலும் கேமோட ரன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 4 மணி நேரம் தான் கேமோட ரன் டைம் தான் இருக்குது. சோ ஒரு 750 ரூபீஸ் கொடுத்து 4 ஹவர் கேம் பிளே போதுமானதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா பை பண்ணலாம். ஏன்னா கேம்ல மத்த எலிமெண்ட்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது. ஒரு தடவை நீங்க கேம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை அந்த கேம் தொடமாட்டேங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான கேம் தான் இது. குறிப்பா இந்த கேமை பார்க்கும் போது எனக்கு ஐஎம் ஃபிஷ்னு ஒரு கேம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அட்வென்ச்சர் ஜேர்னர் கேம் தான் அதுவும். தமிழ் ஸ்ட்ரீமர்ஸ் நிறைய பேர் பிளே பண்ணாங்க, நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் இந்த கேமும் அமைஞ்சிருக்குது. சோ ஸ்ட்ரீமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேமை செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமா ஸ்ட்ரீகமை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த கேமை பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கேம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனல்ல பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் செக் பண்ணி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொடி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.